ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைய ஸ்பெஷல் ஒரு டெமிட்டிங்கான டிஃபன் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் ரவா உப்மா, ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான டிஃபனாக இருக்கும், யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு தடவை நீங்கள் இது செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி எல்லாருமே கேட்பாங்க வீட்டில். அது மாதிரி ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ வந்து பாருங்க, ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 200 மில்லி டம்ளரில் ரவை போட போகிறேன். இது 3-4 பேர் வரைக்கும் வரும். அப்புறம் வந்து கருவேப்பில கழுவி வச்சிருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதுக்கு வந்து தாளிக்கிறது கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேமாக தான் தாளிக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் ஒரே ஈகராக இருக்கும், என்ன இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, நான் தாளிச்சுட்டு உங்களுக்கு அது காமிக்கிறேன். உங்களுக்கு ரவா உப்மானா சில வீடுகளில் வந்து ரொம்ப விருப்பமான டிஃபன். இப்போ எங்கள் வீட்லேயே கூட எல்லாருமே ரவா உப்மா அப்படின்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த உப்மாவும் செய்யும்போது கண்டிப்பாக எல்லாரும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் இது. இப்போ நம்ம இது கடுகு தாளிச்சிடலாம் பாருங்க. இப்போ கடலப்பருப்பு, இது கொஞ்சம் இந்த ரவா உப்மா வந்து உங்களுக்கு சாகியா இருக்கணும், கொஞ்சம் சாகியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அட் த மெயின் டைம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்படிங்கிறீங்கன்னா, இப்போ பச்சை மிளகாவுக்கு பதில் நாம காஞ்ச மிளகா போடுறோம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆனதுமே நாம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்க, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நாம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ வந்து நாம உப்பு, வெங்காயம் வேகறதுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். ஏன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும் இந்த உப்புமாவுக்கு, வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள், இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கோசம் மஞ்சத்தூள் போடலை. இந்த உப்புமாவுக்கு கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டால் தான் அதோடைய கலர் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ புளி கரைச்சல், புளி கரைச்சல் வந்து நாம இப்போ வந்து இந்த உப்புமாவுக்கு கொஞ்சம் சாகியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ அதுக்கு வந்து இப்போ நாம இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற புளி தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ரவா உப்மா அப்படின்னா 3 1/2 3 வைப்போம் நாம. ஆனால் இதுக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு வச்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த புளி தண்ணி ஊற்றும் போது அந்த சாகினஸ் வந்து ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். இப்போ இதுதாங்க ட்விஸ்ட்டு, இந்த புளி தண்ணி ஊற்றி நம்ம செய்யும் போது அந்த உப்மாவுக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும். இப்போ நாம் இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெல்லமும் போடணும். இப்போ நாம் வந்து அதில் அடுப்பில் தண்ணி வைக்கும்போது, வெங்காயம் வெந்து நம்ம அதில் தண்ணி ஊற்றும் போது நம்ம இதில் வெல்லமும் உப்பும் போடணும். இப்போ நாம் இப்போ வெங்காயம் வேகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு சால்ட் தெளித்து வச்சதால் ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து போச்சு. இப்போ நாம் இந்த அளந்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு வந்து நாம் உப்பு, தேவையான அளவு உப்பும் வெல்லமும் நம்ம கொஞ்சம் போடணும். இதுக்கு இந்த புளி போடும் புளி தண்ணி ஊற்றி நாம் செய்யும்போது, இப்போ நான் வந்து அனல் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி கொதி வரணும் இல்லையா, வெங்காயம் வதங்குற வரைக்கும் நான் அனல் கம்மியாக தான் வச்சுருந்தேன். இப்போது கொதி வரணுங்கிறதுக்கோசம் நான் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளருக்கு தேவையான அளவு நம்ம 200 மில்லி ரவைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம்,
அதிகம்லாம் ஒன்றும் போட வேண்டியது இல்லைங்க. அந்த டேஸ்ட் டெமிட்டிங்காக இருக்கிறதுக்கோசம் கொஞ்சோண்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் போடுறேன். இப்போ இதை வந்து நம்ம கொதி வர்ற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாம இந்த ரவா உப்புமாவுக்கு எதுவுமே தேட வேண்டியது இல்லை. நம்ம ஊருக்கே போயிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சட்டுன்னு ஒரு டெமிட்டிங்கான டிஃபன் செஞ்சிடலாம். நம்ம வீட்லயே செய்யும் போது நல்லா ஆரோக்கியமானவும் சுத்தமாகவும் இருக்கும் நமக்கு. இப்ப இதுல பாருங்க, இப்ப லஞ்ச் பாக்ஸுக்கும் இது கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். எல்லாரும் சுட சுட சாப்பிட்டா ரொம்பவும் ருசியா ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்ப நாம இது தண்ணி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப தண்ணி கொதிக்கிற சத்தம் கேக்குது, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. இப்ப காலையில தோசை மாவு இல்லைன்னா டென்ஷனா இருக்கும். சப்பாத்தி பூரி அப்படின்னு போகும்போது நமக்கு அதுக்கு சைட் டிஷ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். இப்ப இது மாதிரி நாம செய்யும் போது ரொம்பவும் ஈஸியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பவும் சொல்றதுதாங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க ஒப்பீனியனை கொடுங்க. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். உங்களுக்கு நல்லா வந்துச்சா பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா நான் பல வகைகள் செஞ்சு காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்ப நம்ம ரவை கொட்டி நம்ம கலந்துடலாம். இப்ப நான் இது தண்ணி கொஞ்சம் இருக்கிறதால தெரிக்கும் உங்களுக்கு, அதை நல்லா பார்த்து நிதானமா, கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா இருக்கிறதால கொதிக்கும் போது தெரிக்கும். அதனால அனல் கொஞ்சம் கம்மி வச்சு மூடி வைங்க. இது கொஞ்சம் சாகியா இருந்தாதான் நல்லா இருக்கும். நான் ஏன் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா அதனுடைய உப்மாவுடைய தன்மை உங்களுக்கு மாறிடக்கூடாது. ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அப்புறம் அவங்க சரியா சொல்லலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன். இப்ப இதுக்கு நாம வந்து ரவா உப்மாவை செய்யும் போது செஞ்சு இறக்கும் போது கொஞ்சோண்டு நெய் போடுவோம். இது புளி தண்ணி ஊத்துறதால நமக்கு அதுவும் செய்ய வேண்டியதில்லை, நெய்யெல்லாம் ஊத்த வேண்டியதில்லை. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா. இப்ப நம்ம கடைசியில கொத்தமல்லி போடும்போது ரொம்பவும் நல்லா இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு நம்ம விடலாம், மூடி வைக்கலாம். இப்ப நாம 2 நிமிஷம் மூடி வச்சிருக்கோம் பாருங்க, தல 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 ரெடியா இருக்கு. இப்ப நாம இதை கலந்து விடலாம். இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நமக்கு ஏதாவது சூடா இருந்தா பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சாப்பிடுறதுக்கு போர் அடிக்கும் ஆறி போயிடுச்சுன்னா. ஆனா இந்த ரவா உப்புமாவு செய்யும் போது எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா புளி தண்ணி வேணும்னா கொஞ்சம் லைட்டா தெளிச்சு விடலாம், உப்பு ஏதாவது போடணும்னாலும் போடலாம். இப்ப இதுக்கு காரம் பத்தலைன்னாலும் நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் ரெடியா வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சில்லி ஃபிளேக்ஸ் போட்டோம் அப்படின்னா காரம் அட்ஜஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப நம்ம இது கொத்தமல்லி மட்டும் போட்டுடலாம். இதுக்கு கொத்தமல்லி போட்டா லைட்டா வெந்தும் வேகாமையும் கொஞ்சம் நறுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப வந்து எனக்கு லைட்டா காரமும் பத்தல, புளி தண்ணி கரெக்டா இருக்கு டேஸ்ட். இப்ப உப்பு பத்தல அப்படிங்கறதுக்கோசம் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். அப்புறம் காரமும் எனக்கு, அதாவது காஞ்ச மிளகா நாம கட் பண்ணி போட்டிருக்கிறதால அதுல காரம் அந்த அளவுக்கு பத்தல எனக்கு, அதனால கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் போடுறேன். இப்ப வந்து நாம இப்படி வந்து இப்படி செய்யும் போது உப்பு தெளிக்கும் போது நாம அப்படியே கிளறக்கூடாது, லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம கிளறணும். அப்பதான் அந்த உப்பு வந்து நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிங்கிள் ஆகும். இப்ப இப்படி லேசா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அருமையான ரவா உப்புமா ரெடி. இதுக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சட்னி அரைச்சிக்கலாம். வேணும்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டெமிட்டிங்கான ரவா உப்புமா ரெடி. தேங்க்யூ யுவர்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. Thank you. This is from Sujata Manoharan.